அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வாஸ்து குறிப்புகளில் எங்கே சமையலறை, எங்கே படுக்கையறை, எங்கே பூஜையறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் யாருமே கவனிக்கப்படாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது இந்த இடம் தான். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா மாடிப்படிகட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த முக்கோண வடிவத்தில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த படிக்கட்டுக்கு கீழே இருக்குது பாருங்க. அது வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு உள்ளார இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற பதிவை நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன். எதெல்லாம் நிச்சயமாக செய்யக்கூடாது, எந்த அமைப்புகள் மாடிப்படிக்கட்டுக்கு கீழே வருவது நம்முடைய வீட்டோட முன்னேற்றத்திற்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தவறுகள் நீங்கள் வந்து இனிமேல் ஒரு புது வீடு கட்ட போறீங்க, இல்லை இருக்கிற வீட்டில் நான் இந்த தவறை ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் சின்ன பதிவு தான், தொடர்ந்து பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற அமைப்பு என்ன அப்படின்னா பூஜை அறை. பூஜை அறையோ அல்லது பூஜை ஷெல்ஃபோ அல்லது பூஜை ரூம் யூனிட் இப்போ தனியாக விற்குது இல்லையா ரெடிமேடா, அந்த மாதிரியான அமைப்புகளை வாங்கி நம்ம டியூப்ளக்ஸ் ஹவுஸாக இருக்கும் பட்சத்தில் நம்ம படிக்கட்டுக்கு கீழே வைப்பது அப்படிங்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம படிக்கட் மேலே ஏறி போகும்போது நம்முடைய பாதங்கள் அடியில் இருக்கக்கூடிய சுவாமியை படுற மாதிரி நம்ம ஏறி போவோம். அதனால் இடம் பற்றாக்குறை காரணமாக சில பேர் அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த அமைப்பை தயவு செஞ்சு மாற்றிடுங்க. அப்படி ஒரு அமைப்பு நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. பொருளாதார முன்னேற்றம் மற்றும் குடும்ப அமைதி சீர்குலைந்து போவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். இரண்டாவது முக்கியமான அமைப்பு, இருக்கக்கூடாத அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா குளியலறை மற்றும் கழிவறை நம்ம இந்த மாடிப்படிக்கட்டுகளுக்கு கீழ் இருப்பது அப்படிங்கிறது தவறு. அப்படி வந்து இடம் பத்தலை, நாங்கள் அதை வந்து அங்கே தான் இருக்குது இனிமேல் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் தண்ணீர் குழாய்கள் வந்து அதிலிருந்து தண்ணி சொட்டாதவாறு நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பணம் வீண் விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாத வீடுகளுக்கு நீங்கள் மாற்றிடுறது அப்படிங்கிறது நல்லது. படிக்கட்டுகளுக்கு கீழே நீங்கள் குளியலறை கழிவறை அமைப்பை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. மூன்றாவதாக நம்ம தவிர்க்க வேண்டிய இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர் ரூம் மாதிரி. அதாவது என்ன ஸ்டோர் ரூம் அப்படின்னா உணவு தானியங்களை நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தவறு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த அரிசி மூட்டை மற்ற இந்த விவசாயம் பண்ணுறவங்களாம் அந்த படிக்கட்டுக்கு கீழே தான் வந்து பெரிய பெரிய பானையில் இந்த அரிசியெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க, இல்லை மூட்டை மூட்டையாக வந்து அங்கே மேலே ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கட்டுக்கு கீழே இந்த உணவு தானியங்களை வைக்கிற ஒரு ரூமாக அதை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் மாற்றுவது அப்படிங்கிறது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் உணவு தானியங்களை படிக்கட்டுக்கு கீழே நம்ம வைக்கக்கூடாது. அதனால் இதை மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் நம்ம தவிர்ப்பதன் மூலமாகவே ஒரு நல்ல அதிர்வலைகள் வீட்டில் ஏற்படும். வீட்டில் வந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாவதற்கு இந்த சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். எனவே இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.